ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணிகண்டம் சினிமா சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இன்டர் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எக்ஸாமை எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது. ஃபோக்கஸ்லாம் படிக்கிறதுக்கு நிறையா சொல்லிட்டேன். அந்த எக்ஸாம் என்ன தான் நம்ம படித்தாலும் அந்த எக்ஸாம் டைமில் நமக்கு மார்க் கட்டி வாங்கணும் இல்லையா, அதில் தான் இருக்கேன். ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமில் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகே, மொதல் ஒன் வேர்டுக்கு பிரச்சனை இல்லைப்பா. ஒன் வேர்டை பொறுத்தமாக நான் என்ன சொல்வேன்னா, இருக்கிறத நல்லா படிச்சுட்டு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்ஸ் வாங்கிறீங்க, ஓகே. இந்த சம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, மொதல் நான் ஸ்டடி பிளானில் இந்த சம்மு தேவையில்லை, இந்த சாப்டரை பாருங்கள் நான் சொல்லியிருப்பேன்ல, அதை தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துருங்க. இந்த பெரிய சாப்டராக இருக்குது, இந்த பிரான்ச் அக்கௌண்டிங், இந்த டிபார்ட்மெண்டல், ராயல்டி, ஹையர் பர்ச்சேஸ், இதில் நீங்கள் ஒரு சாப்டர் கூட விடக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா ஃபோரில் கண்டிப்பாக டூ வரும். ஃபோரில் நீங்கள் டூ விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் விட்ட டூ வந்துடக்கூடாது உங்களுக்கு, வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஆனால் சொன்னதை ஃபாலோ பண்ணாதவங்க ப்ரீசன்ட் டேஸில் அவங்க அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் டஃப்பாக ஃபீல் பண்ணாங்க. ரீசன், பிரான்ச் விடாதீங்கன்னு சொன்னால் பிரான்ச் அவங்க விட்டுட்டாங்க. ஸோ எக்ஸாம் ரொம்ப 15 மார்க்ஸ் அவங்களுக்கு க்ளோஸ் ஆச்சு, ஓகே. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? சரி, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ப்ரோ. இப்போ எக்ஸாமில் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றே ஒன்று நல்லா வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆன்சர் நினைப்போம், அந்த இடத்துல ஒரு ஆன்சர் வந்து இருக்கும், கொஞ்சம் முன்ன பொண்ணாக எல்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதுக்கு ஒரு வழி வந்து இருக்குது. அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபார்மட்டு ஃபார்ம்லாஸில் கான்செப்டாக கிளியராக நம்ம இருக்கணும். இப்போது பிரான்ச் அக்கௌண்ட் பார்த்துருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச ஃபார்மெட்டு தான், ஓகே. அங்கே ஏதோ சம்மில் வந்து கொஞ்சம் ஒரு சில டேட்டா இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டெப் மார்க் இருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அதுக்கு என்ன வழி? ஒரு ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கணும். அப்போ ப்ரெசன்டேஷன் சும்மா இல்லாத ஒன்று அழகாக இருந்தால் போதுமா? அப்படி கிடையாது. நீங்கள் எழுதுறத கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த டெபிட்னா டெபிட்டு, கிரெடிட்னா கிரெடிட்டு, அந்த கரெக்டாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணணும், ஓகேங்களா? அப்போ அந்த ஃபார்மெட் ஏன் வருது, எழுதிட்டீங்க. இப்போ ஒரே ஒரு இது இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஒன்றே ஒன்று இருக்குது, அதை லெஃப்டில், ஐ மீன் டெபிட்டில் பண்ணுமா கிரெடிட்டில் பண்ணுமான்னு தெரில. டெபிட்டில் போட்டுட்டீங்க, ஓகேங்களா? நீங்கள் எதை பேஸ் பண்ணி அதை டெபிட்டில் போட்டிங்கிறத ஒரு ரீசனாக கீழே நோட்ஸ் மட்டும் சொல்லிடுவேன். அந்த ஒன்று, ஏன்னா அந்த ஒன்று தானே டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. அதை ஒரு கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தா இதை தான், இதனால தான் இதை நான் டெபிட்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம், ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கான்செப்ட் படி அது டெபிட் தான் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே நோட்ஸ் கொடுங்க. நான் ஃப்ளூக்கில் தான் கூட டெபிட்டில் போட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு நோட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. நான் எதுக்காக சொன்னால், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறக்காக நான் அந்த நோட்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், ஓகே. சரி, நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் அப்படியே விட்டுட்டு படிக்காமல் போயிடுது. எக்ஸாம் டைமில் ஃபார்மெட் நம்ம போட்டால் கூட அட்லீஸ்ட் ஒரு 4 மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல தெரியும் போது வச்சுச்சோ படிக்காமல் மட்டுமே அப்படி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் எதுவுமே இது பண்ணிக்க மாட்டேன். இந்த இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டுட்டேன் சேனல் பிளேலிஸ்ட்டில், பேப்பர் ஃபைலில் போய் பார்க்கலாம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அதில் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ மெயின் என்ன ப்ரோ அப்படின்னா, இது ஃபார்மெட் தானா? கண்டிப்பாக சொல்ல, ஃபார்மெட்டு ஃபார்முலா தான். என்ன ஒரு ஒரு சம்முக்கு ஏற்ற மாதிரி மேபி மாறலாம், பட் 95% ஒரே ஃபார்முலா, ஒரே ஃபார்மெட் தானே இருக்குது. அதை அப்படி படித்து எழுதுங்க, அங்கே எழுதி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அங்கே போய் அந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஓகே. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் ஒரு சில நேரத்துக்கு ஒன்று பண்ணுவேன். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது டெபிட் சேர் போகணுமா கிரெடிட் சேர் போகணுமா தெரியாது. நான் அந்த நேரத்தில் இதுதான், இதனால தான் நான் டெபிட் சேர் எடுத்தேன்னு சொல்லிட்டு நான் கீழே நோட்ஸ் மட்டும் கொடுத்துருவேன். மேபி இந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தால், இந்த கான்செப்ட் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கிரெடிட் சேர் இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் ஒரு ரீசன் மாதிரி நான் சொல்லிடுவேன். அப்போது என் ஃபார்ம் மட்டும் அங்கே மேலே நிட்டே ஆச்சு, இங்கே நோட்ஸில் ஒரு சென்டென்ஸே நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு ஸ்டெப் மார்க், இன்கேஸ் சம் தப்பானாலும் ஸ்டெப் மார்க் வரக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தாராளமாக வந்து பண்ணலாம். அப்போது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த மட்டும் என்னோடய சஜஷன் ஒன்றே ஒன்று தான், ஃபார்முலா ஃபார்மேட்டை நம்ம படித்தே ஆகணும், வர வழியே கிடையாது. இன்னொன்று, நம்ம இப்போ பண்ணுற தப்பு என்ன தப்புன்னு சொல்லிடுறேன், ஒரு சம்மை பார்க்குறோம், ஒரு சம்மை பார்த்துட்டு அங்கே இப்போ ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட், பிரான்ச் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதல் இருக்கிற ஃபார்மேட்டை, உங்களுக்கு ஃபார்மேட் தெரியுமா, அந்த ஃபார்மேட் அங்கே எழுதுங்க, ஃபார்மெட் அங்கே எழுதுங்க, தப்பே இல்லை, அந்த ஃபார்மெட் அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு ஃபார்மெட் என்னென்ன ஒரு ஞாபகம் அதை அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு அதில் தேவையான இருக்கிறதுக்கு வேல்யூ எழுதுங்க, தேவையில்லாததுக்கு டேஷ் போட்டுருங்க. முடிஞ்சதுப்பா, அவ்வளோதானே, எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்க? இப்போ அந்த சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு சம் தான், ஆனால் படித்த ஃபார்மெட்டு சேம் ஃபார்மெட்டு தானே,
அப்போ ஃபார்மெட்டை மொதல் எழுதிடுங்க, ஃபார்மெட்டை மட்டும் மொதல் எழுதிடுங்க, எழுதிட்டு அந்தந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன வேல்யூ வருமோ அதை எழுதிட்டு மிச்சம் இருக்கு டேஷ் போட்டுருங்க, அவ்வளோதான். அப்போ ஃபார்மெட்டுக்கு ஃபார்மெட் படித்த மாதிரி ஆச்சு, அந்த லுக்கும் கொஞ்சம் நல்லா சூப்பராகவும் புரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவன் சரி ஓகே நல்லா பண்ணியிருக்கான் பாருங்க, கொடுக்காத ஒரு டேட்டாவும் எழுதி நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது அப்படி தான் கொடுக்கும், ஓகேங்களா? ஏன்னா ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபார்மெட் டிஃபரன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது, ஸோ அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எல்லாம் நம்மலாம் நம்ம பண்ணுற ஒரே தப்பு, நமக்கு பேலன்ஸ் ஷீட் டேலியானா போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனல் அப்படிங்கும்போது நிறைய இடத்துல ஒன்றே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டராக நீங்கள் எழுதிருக்கீங்களா பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் ஷாக்கு பர்ச்சேஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் நிறைய இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டூ பர்ச்சேஸ் டூ ஓப்பனிங் ஷாக் டூ டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் எழுதிடுவாங்க. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இது என்ன இப்படி போட்டிருக்காங்க, உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கூட ஆமாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸோட மெத்தடாலஜி ஒரு ஆர்டரையே நீங்கள் மாற்றிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதுவே நீங்கள் எங்கிட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி எழுதுவீங்க பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸர் சார், ஸோ அந்த ஆர்டர் போட்டு எழுதுறீங்களா, அந்த ஆர்டர் வைஸ் எழுதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. உங்கள் ஆன்சர் தப்பாக இருந்தாலும் அதை பார்த்தோன்னே அவ்வளோ பெருசாக தெரியாது, ஓகேங்களா? அதுவே நீங்கள் மிக்சிங்கில் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஃபைனல் ஆன்சர் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஃபைனல் ஆன்சர் பார்த்தக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த வேல்யூஸ்லாம் எழுதிருக்கீங்க எல்லாத்துக்கும் பாடஸ் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட்டை ஆர்டர் வைஸ் கரெக்டாக எழுதிட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது, ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளமே நமக்கு இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு என்ன வழி, இந்த ஒன்று தான் வழி. அப்போ அதை போய் நீங்கள் அப்படியே செக் பண்ணி போட்டு பார்த்துடணும், ஆர்டர் வைஸ் போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஓகே. சரி இன்னொரு தப்பு, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நீங்களாம் மட்டும் என்றைக்குமே சரி ஒரு சைடு ஆன்சர் இருந்துச்சு இன்னொரு சைடு ஆன்சர்லாம் அப்படியே சும்மா அந்த ஆன்சரை போட்டு எழுதுறது, சஸ்பென்ஸ்ன்னு போட்டு எழுதுறது, அந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ப்ரொஃபஷனலாக சஸ்பென்ஸ் போட்டு வர மாதிரி இருக்காது, நீங்களாக பேலன்ஸ் வந்து சஸ்பென்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துடாதீங்க, கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். மேபி ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ விட்டுருப்போம், ஒரு கேஷுங்கிற ஒரு ஒரு வேல்யூ எழுதுறதுக்கு மறந்துருப்போம் செட்டில். அதனால் ஒரு சைடு வந்த வேலையை அப்படித்துக்கு மாற்றி போட்டு இந்த தப்புலாம் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. கொஞ்சம் நல்லா என்னென்ன இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா புரிஞ்சு பார்த்து என்ன தப்புற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இன்சூரன்ஸ் கிளைமில் கண்டிப்பாக மார்க் நிறையா போகிறக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா கொஞ்சம் உங்களோட க்ளோசிங் ஸ்டாக்கை மாற்றி போடாமல் முடிஞ்சு. ஸோ அதனால் அந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணும் சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள், ஒரு ஒரு சம்ஸில் எந்த மாதிரிலாம் இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். செல்ஃப் பேலன்ஸ் லெஜர்லாம் வந்து எது வரும்னு உங்களுக்கு தெரியும், அந்தந்த சைடு இதெல்லாம் வரும்னு தெரியும், எது வராதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டை தயவு செஞ்சு பார்த்துருங்க. அது ஆக்சுவலாக என் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணாங்க இந்த சம்ஸு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்ட்டாங்க, அது அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது, புக்கில் இருக்கக்கூடிய சம் தான். மேபி நீங்களும் மிஸ் பண்ணியிருக்கலாம். செல்ஃப் பேலன்ஸ் லெஜரில் எதாவது வராதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, நோட் இருக்குது, அந்த செல்ஃப் பேலன்ஸ் சாப்டர்லேயே கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது, ஓகே. ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் வந்து என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, நான் மொதல் சொல்கிறது மொதல் சம்மு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், ஷார்ட் ஆன்சர்ஸ் சத்தியமாக சொல்லுவாங்க ஹெல்ப்பே பண்ணாது, சம்மில் இருக்க ஹெல்ப்பும் உங்களுக்கு ஷார்ட் ஆன்சரில் கிடைக்காது, டஃப்னாட்டாக சொல்கிறேன். ஸோ அதனால் சம்க்கு ஃபோக்கஸ் கொடுக்குறதை மட்டும் மொதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ரோ, வேறு வழியே இல்லை ப்ரோ. இப்போ தியரி தான் எழுதுறோம், ரெண்டு சம் தெரியாது ப்ரோ அப்படின்னா அப்போ தியரி எழுதுங்க, தியரி கொஞ்சம் நல்லா கதை அடிக்காமல் அக்கௌண்டிங் ரூல்ஸை கரெக்டாக சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ்லாம் வந்து கிடைக்கும், கொஞ்சம் நல்லா நீட்டாக எழுதுங்க. தியரி எழுதுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே கதையை மட்டும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அதில் மொதல் என்ன சொல்லுவாங்க மெயின் என்னது அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மெயின் இருக்கும்ல, ஒரு ரூல், இதுனா இந்த இதான் இதோட ட்ரான்ஸாக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும்ல, அந்த ரூல் தான் சொல்கிறேன். இப்போ மென்மேக்கம் பிஸ்னஸ் வில் பி ரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா சரி நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், ஓகேவா? அதை நல்லா வச்சுக்கோங்க. இன்னொரு தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க, என்ன அப்படின்னா டூவில் ஏ சம் தெரியுது பி சம் தெரியலை, சரி ஓகே அந்த பி சம்மை லாஸ்ட்டாக எழுதிக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில் போய் டூ பின்னு போட்டு போட்டு தயவு செஞ்சு எழுதிடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா டூ ஏ தெரியுது டூ பி தெரியலையா, ஒரு டூ பேஜஸ் கேப் விட்டுட்டு அடுத்த சம் போங்க, கேப்பே விடாமல் வேறு சம் செஞ்சுட்டு கடைசியாக டூ பின்னு கொண்டு போய் நீங்கள் எழுதுனீங்கன்னா மார்க்கு கண்டிப்பாக வந்து இது கிடைக்காது. அதே மாதிரி அவங்க ஃபைவ் சம் எழுத சொல்லியிருக்காங்க நான் சிக்ஸ் சம் எழுதுனேன் ப்ரோ அப்படின்னா இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் சம்ஸுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் செகண்ட் ஒரு சம் எழுதிருக்கீங்க, அந்த சம்மில் ஒன்றுமே எழுதலை, ரொம்ப தப்பு தப்பாக எழுதிருக்கீங்க, ஆனால் லாஸ்ட் சம் சூப்பராக எழுதிருக்கீங்க, இப்போ இதை இவங்க வந்து இந்த செகண்ட் சம் அடிச்சுட்டு லாஸ்ட் சம் வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் சம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபைவ் சம் லாஸ்ட் சம் அப்படியே விட்டுருவாங்க, அப்போ மார்க்ஸ் லூஸ் ஆகுது உங்களுக்கு தான். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க என்ன கொஷின் கேட்கா அந்த கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணணும், எத்தனை கொஷின் கேட்டுக்கோங்க அத்தனை கொஷின் மட்டும் ஆன்சர் பண்ணணும், தேவையில்லாத கொஷினை எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டேக் அவுட் பண்ணிடுங்க. இப்போ ரெண்டு கொஷின் ரெண்டு டூ சம்ஸ் எழுதிருக்கீங்க, டூ சம்மில் வந்து ஒரு சம் டவுட்டாக இருக்குன்னா அந்த சம்மை விட்டுருங்க, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க, அவ்வளோதான். கேன்சல் பண்ணால் தான் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர், ஓகே. ஃபார்மெட் நான் சொன்ன ஆர்டர்ஸில் இருந்தால் போதும்,
தென் எல்லாமே தான்ப்பா அந்த கரெக்டாக. அதே மாதிரி நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணி கலர் கலராக பண்ணால் தான் அப்படிங்கிற அதுக்கெலாம் டைம்லாம் இருக்காது. ப்ளூவை யூஸ் பண்ணி ஸ்கேல் பென்சில் வச்சு மட்டும் லைன் போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல இந்த வேல்யூ இங்கே போடணுமா அப்படின்னு ஒரு டவுட்லாம் வருதுல்ல, அந்த டைமில் நான் சொல்கிற ஒரே ஒரு சஜஷன், கையில் பென்சில் வச்சு நோட் பண்ணி பாருங்கள், அப்படியே சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்து தான் பாருங்கள். ஓகேங்களா? எஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே இந்த பென்சில் எரேஸ் பண்ணிட்டு பென்ட்டு மாற்றிடுங்க. இதுதான் நீங்கள் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் எழுதும் போதே பென்ட் எழுதிட்டீங்க வச்சுக்கோங்களேன், டெபிட்டில் இருக்கிறத ஸ்டேக் அவுட் பண்ணுவீங்க, அடுத்து கிரெடிட்டில் மாற்றுவீங்க. ஸோ அப்போ இதோ தப்பு பண்ணிக்கின்னு தெரிஞ்சிடுச்சு. என்னோடய சஜஷன், என் பேப்பர் நீட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன்னா நான் இதை தான் பண்ணுவேன், நீங்களும் அதை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நிறையா அதை வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் நான் போட்டுருவேன், நெட் ப்ராஃபிட் முதல்ல கண்டுபிடிச்சிப்பேன், அந்த நெட் ப்ராஃபிட் பென்சில் வச்சு சும்மா லைட் லைட்டாக அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன், டேலி ஆகுதான்னு போட்டு பார்ப்பேன். ஏன்னா நம்ம எழுதும்போது பென்ட் எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக போச்சுன்னா நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். அதுக்காக இந்த ஒர்க்கை நான் பண்ணுவேன். ப்ரோ டைம் எடுக்கணும் ப்ரோ அப்படி பண்ணால் அப்படின்னா நீங்கள் ஸ்பீடாக எழுதணும், அவ்வளோதான். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் இப்போ நம்ம புக்கில் ஏதாவது ரூல்ஸ் வந்திருக்கோம், இந்த பர்சன்டேஜ் படி இதை எடுக்கணும், இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கும், அதை ஏன் எடுத்தீங்க, அது எது ரூலாக எதை பேஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே ஒர்க்கிங்ஸில் நீங்கள் சொல்லிவிட்டு கீழே நோட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒர்க்கிங்ஸை சம்மு எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் போடாதீங்க, சம்மெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு கீழே எழுதணும். ஓகே. இப்போ ஒரு வேல்யூ இருக்குது, நான் மைண்ட்லேயே போட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா மைண்டில் போகிறதுக்கு நம்ம பெரிய ஆளாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒர்க்கிங்ஸே அந்த நோட்ஸே கொஞ்சம் கீழே சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு கிரெடிட் மாதிரி தான். ஓகே, அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் தாராளமாக எக்ஸம்ஷன் எடுக்கலாம். அப்போ முதல் நீங்கள் பண்ண வேண்டியது என் வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்க, ஸ்டடி பிளானை, அந்த ஸ்டடி பிளானை என்ன சொல்லிடணும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தென் இந்த வீடியோவில் இங்கெல்லாம் தப்பு வரும், இங்கே இப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணால் தான் மார்க் கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்களோட எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.